என்னுடைய சக்க தேவி அணையாக கை நழுவி விட்டு சொன்ன காரணத்தால் உன்னை விட்டு விட்டேன். வெற்றி கொண்டு தோல்வம் உண்டு ஆகினால் இந்த போருக்கு சென்ற பிறகு ஒருவேளை அந்த இடத்தில் மாண்டு வடிந்து விட்டால் தாங்கள் என்ன செய்ய தெரியுமா? இறந்து விட்டால் எனக்கு செய்கின்ற காரியத்தை கண்ணால் காண முடியாது அல்லவா? ஆகினால் I got it.
நான் இறந்து விட்டால் தாங்கள் செய்கின்ற சொதக்கம் அனைத்துமே தெரியாதல்லவா? ஆகையினால் உயிரோடு நான் இருக்கின்ற பொழுது இந்த இடத்தில் அனைத்துமே செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய இந்த பஞ்ச நாட்டில் வல்ல நாட்டில் இருவருமே பேர் போக வரலமே, இருவருக்கும் திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? போரில் இருந்து விட்டால் நான் என்ன செய்வது? ஆகினால் கண்ணே பேர் போக வாழ்ந்தேன் அருகிறேன் செய்ய வேண்டும். உன்னுடைய அக்கா தங்க ஆறு பேரையும் அழைத்து வர வேண்டும். சந்தோஷமாக இடத்தில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். சீக்கிரமாக இப்பொழுது அக்கள் ஆறு பெண்கள் அழைத்து நமது குடும்பங்கள் அழைத்து தாங்களுக்கு செய்ய வேண்டிய ஈவக்காரங்களை அழைத்து செய்து முடிக்கின்றேன். சுவாமி அடியா நீ பொங்கிட்டு வாமா, நம்ம ரூம்ல போய் பொங்கலவா? அதெல்லாம் எந்திரிக்க மாட்டேன்.
Yeah.
என்ன செய்வீங்க சாமி? அண்ணனாரே ஐயம்மா ரத்தரே
சீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி சென்று வருகிறேன்.